ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். சார் 2 மணிக்கு வந்திருக்கேன் நாங்கள் மதியானமாண்ணா. இல்லை சார், நைட் 2 மணிக்கு அப்படின்னாங்க. ஓகே, விடிய காலையில் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே போனால் எதுக்கு சார் 2 மணிக்கு ஷூட்டிங்னா? இல்லை சார், இந்த டே பிரேக்கில் எடுக்கணும் நாங்கள். ஓகே, போயிட்டோம். காலை போய் ரெடி ஆகிட்டு பார்த்தா யூனிட் அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக சம்டைம்ஸ் காலைல சீக்கிரமாக வர சொல்லுவாங்க, பார்த்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. டீ போடுற பையன் கூட இருக்க மாட்டேன், நான் போய் உட்காந்துட்டு இருப்பேன், கேரன் கூட வந்திருக்காது. பட் இங்கே லைட்டிங் எல்லாம் பண்ணி ரெடியாக இருந்தாங்க. போன உடனே ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி லேடிஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க லைனில், அவங்கெல்லாம் தண்ணி பிடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சைடில் போய் குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கணும். இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நைட் அங்கே யாருமே தூங்கல, நாங்கள் போட்ட சத்தத்தில் அந்த ஏரியா காலனி ஃபுல்லாக கீழே இறக்கி வந்துட்டாங்க. நான் போய் தண்ணி பிடிக்கணும் நடுவில். அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, ஒரே ஒரு குடம் பிடிச்சி போயிருக்கேன். ஆமாம், உங்கள் அம்மா மாதிரி வந்தவொடனே பிடிச்சி போயிடணுமா, நில்லு அப்புறம் பிடிச்சி போகலான்னு சொன்னாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் எப்படா இதுக்குள்ளே மேர்ஜ் ஆகிறதுன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே சரியான ஆக்டர்ஸ். இங்கே எல்லாருமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மேடையாக அது இருக்கலாம், அது ஒரு சினிமா மேடையாக ஃபஸ்ட்டாக இருக்கலாமே தவிர, நிறையா மேடைகள் பார்த்தவங்க பிரமாதமான ஆக்டர்ஸ், ரியல் ஆக்டர்ஸ்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரெயின் பண்ணி வந்த ஆக்டர்ஸ். இப்போ ஜானி வந்தாப்புல ஹரி வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து ஜானியாகவே ஒரு 6 மாதம் வாழ்ந்துட்டு இருந்த கேரக்டர். டெய்லி மேக்கப் போட்டால் தோல் உறிஞ்சிரும். ஸோ அப்படி டெடிக்கேட் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து உண்மையாக டேலண்டட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எனக்கு பயமாகவே இருக்கும் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில்.